வீரப்பன் கொண்டிருக்கிற பாதி பேரை நம்ப வச்சு தான் கொண்டிருக்கோம். அதனால நம்பிக்கை துரோகம் எனக்கு பிடிக்காதுங்கிறது அவர் சொல்லக்கூடிய சொல்லா இருக்கலாமா தவிர, அதற்கு தக்கபடி அவர் வாழ்ந்தாரான்னா. சீனிவாஸ் அவருடைய கொலையில் கூட பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவருடைய தங்கைக்கும் அவருக்கும் வந்து ஒரு அஃபேர் இருந்தது, அதுதான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவணப்படத்தில் கூட காட்டியிருப்பாங்க. உண்மையான சம்பவம் அதுதானா? பின்னாட்களில் வீரப்பன் அவர்கள் தெரிஞ்சதா இந்த விஷயம் வந்து? தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கே நான் வந்து ஒரு 2016-17 பிறகு அந்த ஊரில் போய் விசாரிக்கும் போது தான் அவர் தெரியுது. அப்புறம் அவர் பணியாற்றின எல்லா ஏரியாவிலையும் நான் விசாரிக்கிறேன், இவர் இப்படிப்பட்ட நபர் தானா இல்லை இந்த ஊரில் மட்டும் இப்படி நடிச்சிட்டு போகிறான், இல்லை எல்லா ஊர்லேயும் அவர் அப்படி தந்திருக்காரு. தம்பி அர்ஜுனன் இன்னும் அவருடைய மனைவி முத்துலட்சுமி இவங்க ரெண்டு பேருமே வீரப்பங்கிட்ட இவருடைய உண்மையான குணத்தை பத்தி சொல்லலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இதை கர்நாடக வனத்துறை இருக்கிற பல அதிகாரிகள் ஒரு பெரிய குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. உள்நோக்கத்தோட சொல்லாம விட்டாங்கன்னா? ஆமா, உள்நோக்கம் உங்களுக்கு என்ன உள்நோக்கம்? ஒரு விமர்சனம் பொதுவாக இருந்த வீரப்பன் அவர்கள் மீது விமர்சனம் என்னன்னா, எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாக பேசுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அவர் நிறைய காவலர்களை கொல்லும் போதே, குறிப்பாக அந்த டிசிஎஃப் சீனிவாசன் வந்து கொல்லும் போது கூட வந்து அவர் நம்பி வருவார். வீரப்பன் அவர்கள் நம்பி வந்து துப்பாக்கி கூட இல்லாமல் வருவார். வர வர வந்து இவர் கொல்லும் போது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாது இல்லையா வீரப்பனுடைய? இது வந்து நீங்கள் வந்து வெளியில உலகத்திலிருந்து பார்க்குறவன்னா இதை நம்பலாமா தவிர, வீரப்பன் வாழ்ந்த ஊர் அந்த பகுதி காடுகள் அந்த ஊரை ஒட்டி இருக்கிற பகுதியில் பயணம் பண்ணி அதை பற்றி நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணி வீரப்பன் கொண்டிருக்கிற பாதி பேரை நம்ப வச்சு தான் கொண்டிருக்கோம். அதனால நம்பிக்கை துரோகம் எனக்கு பிடிக்காதுங்கிறது அவர் சொல்லக்கூடிய சொல்லா இருக்கலாமா தவிர, அதற்கு தக்கபடி அவர் வாழ்ந்தாரான்னா இல்ல. நிறைய பேரை நம்பி உள்ள வர வச்சு தான் கொண்டிருக்காரு. குறிப்பா அவங்களுடைய பங்காளிகள், அவங்களுடைய தொழில்முறை எதிரிகளா இருந்த கோட்டையூர் ஐயன் மாதையன் வகைராவை சேர்ந்த 5 பேரை ஊர் மக்கள் முன்னால பஞ்சாயத்துக்கு வர சொல்றாரு, அங்க வச்சுதான் சுட்டுக் கொள்றாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு சத்தியத்தை அவர் மீறலன்னு சொல்லுவாங்க, நான் யாரையும் கொல்ல மாட்டேன்னு சொன்னாரு, அதனால அவருக்குள்ள அவருடைய கூட்டாளிகள் கொண்டாங்க. அதே மாதிரி டிசிஎஃப் சீனிவாசன் வகையில் அதில் இருக்கக்கூடிய அந்த டிசிஎஃப் பிகே சிங்கோடு சொல்லுவார், ஜீப்பில் அந்த அம்மாவை கூட்டிகிட்டுலாம் அவர் வெளியில் போனார் வந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் விசாரித்த வகையில் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்காரு. அது எல்லாமே அந்த பகுதியில் இருக்கிற பழங்குடி மக்கள் மற்ற அந்த காடு ஓரங்களில் வசிக்கிற மக்களுக்கு ஏதாவது மருத்துவ சிகிச்சை செய்கிறதுக்காக இந்த பொண்ணை கூட கூட்டி போயிருக்காரு அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இவர் வச்சிருந்த ஒரு ஹோமியோபதி கிளினிக், அந்த கிளினிக்கில் அந்த பொண்ணு மாரியம்மாவை உதவியாளராக வச்சிருந்தாரு. மருந்து மாத்திரைகள் எடுத்து கொடுக்குறது, சுடுதண்ணி வச்சு கொடுக்குறது, வந்து தங்குறவங்களுக்கு இந்த ஆயின்மெண்ட்லாம் அப்ளை பண்ணி விடுறது, மருந்து மாத்திரைகள் எப்படி சாப்பிடணுங்கிறத சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு தான் அந்த பொண்ணை சொல்லாங்களே தவிர, தவறான கண்ணோட்டத்தில் அந்த பொண்ணோட பழகினார் அப்படிங்கிறதுக்கான துளி அளவு கூட முகாந்திரம் கிடையாது. சீனிவாஸ் அப்படிப்பட்ட நபராகவும் இல்லை, அது வெளிப்படையாக தெரிஞ்சது. ரொம்ப ஒரு பக்குவப்பட்ட பண்பாளராக தான் அவர் நடந்திருக்கார். பின்னாட்களில் வீரப்பன் அவர்கள் தெரிஞ்சதா இந்த விஷயம் வந்து? இல்லை, தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கே நான் வந்து ஒரு 2016-17 பிறகு அந்த ஊரில் போய் விசாரிக்கும் போது தான் அவர் தெரியுது. அப்புறம் அவர் பணியாற்றின எல்லா ஏரியாவிலையும் நான் விசாரிக்கிறேன், இவர் இப்படிப்பட்ட நபர் தானா இல்லை இந்த ஊரில் மட்டும் இப்படி நடிச்சிட்டு போகிறான், இல்லை எல்லா ஊர்லேயும் அவர் அப்படி திறந்திருக்கார், எந்த ஊர்லேயுமே அவர் நடிச்சாங்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப யதார்த்தமாக தான் இருக்கார். இதை வந்து அவர் இப்படித்தான் யதார்த்தமாக இருக்கார் அப்படிங்கிறதை முறையாக சொல்லியிருக்க வேண்டிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனன், இன்னும் அவங்களுடைய மனைவி முத்துலட்சுமி. இவங்க ரெண்டு பேருமே வீரப்பங்கிட்ட இவருடைய உண்மையான குணத்தை பற்றி சொல்லலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இதை கர்நாடக வனத்துறை இருக்கிற பல அதிகாரிகள் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. உள்நோக்கத்தோட சொல்லாமல் விட்டாங்கன்னா? ஆமாம், உள்நோக்கம்னா இவங்களும் போலீஸால பாதிக்கப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் கண்காணிக்குது, ஒரு வளையத்தை உருவாக்கி நெருக்குது. அது எல்லாமே சீனிவாஸ் தான் செய்கிறார்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா சீனிவாஸ் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர், அவருடைய கட்டுப்பாட்டு போலீஸை வச்சிருக்க முடியாது, அவங்க சுதந்திரமா செயல்படக்கூடியவங்க, அந்த அடிப்படையில் அவங்க செஞ்சிருக்காங்க. அதை இவங்க சரியா புரிஞ்சுக்கலையோன்னு நினைக்க வேண்டியது. முத்துலட்சுமி பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளி படிப்பு இல்லாத, என்ன நடந்துட்டு இருக்குது, அந்த அரசியல் சூழல் என்ன, சமூக சூழல் என்ன, ஒரு அதிகாரிக்கும் இன்னொரு அதிகாரிக்குமான அதிகாரம் எப்படி இருக்கு, யார் யார் மேல அதிகாரம் செலுத்த முடியும் அப்படிங்கறத பற்றிய புரியல இல்லாத இந்த அம்மாவும் சீனிவாசன் தான் என்ன நிர்பந்தத்தில் வச்சிருந்தாருங்கிற மாதிரியே நினச்சிருக்கலாம், அர்ஜுனனும் அந்த மாதிரியே நினச்சிருக்கலாம், அதை வீரப்பங்கிட்ட சொல்லியிருக்கலாம், அதை அவர் புரிஞ்சிருந்திருக்கலாம். ஒரு போலீஸ் அதிகாரி கண்டிப்பாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸுடைய கண்ட்ரோல் படி நடக்க மாட்டாங்க, அவங்க சில வேலைகளையாவது சுதந்திரமாக செயல்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு கோல்டு வார் சீனிவாசுக்கும் எஸ்பி ஹரிகிருஷ்ணாவுக்கு இடையில் நடந்திருக்கு. அது கடைசியில் முட்டி மோதி வெடித்து சீனிவாஸ் கிட்ட கொடுத்த துப்பாக்கியை திரும்ப வாங்குற அளவுக்கு நடந்திருக்கு. ஒரு இடத்துல சீனிவாஸ் அதிலிருந்து நான் விளைவிக்கிறேங்கிற முடிவுகள்லாம் கூட வந்துடுறாரு. இருந்தாலும்
அதனுடைய ஐஜியா இருந்த கே வி ஷெட்டி, இல்ல ஸ்ரீனிவாஸ் வந்து வீரப்பன் ஆபரேஷன் சரியா கொண்டு போயிட்டு இருக்காரு, அவருடைய விருப்பப்படியே விடுங்க, நீங்க இவ்வளவு நாளா இருந்து ஒரு ஆளை கூட வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்களை கைது பண்ணல, ஆனா அவர் வீரப்பன் குழுவோட இருந்த 22 பேரை சரணடைய வச்சிருக்காரு, அவர் போடுற பாதை சரியா இருக்கு, நீங்க அவருடைய பாதையின்படியே நடங்கன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகுதான் ஸ்ரீனிவாஸ் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட பிறகு ஸ்ரீனிவாஸ் மேல குற்றம் சொன்ன அந்த அதிரடிப்படையில் இருந்த அதிகாரிகளை வீரப்பனை எதிராக பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு நல்ல ஒரு மனுஷனை நாங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லி கூட அந்த ஆள் உன்னை நம்பி வந்தாரு. வீரப்பன் நான் நல்வழிப்படுத்துறேன் நினைச்சாரு, நாங்க சுட்டுக் கொள்ளதான் முடிவுனு சொன்னப்ப கூட அவர் வேணாம் அவன் நல்வழிப்படுத்தின சரணடை வைக்கணும்னு சொன்னாரு, அவரையே நீ சுட்டுக் கொண்டுட்டியாங்கிறதுனால தான் வீரப்பன் மேல மிக மோசமான வெறி கிடந்தாங்க. வீரப்பன் கூட சேர்ந்த யாரையும் இனிமேல் ஸ்ரீனிவாஸ் ஜெயிலில் கொண்டு போய் ஒப்படைச்சு வெளியில் விடுறதுக்கு வழிவகுத்தா இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடாது. எல்லாரையும் கருவா இருக்கணும் அப்படிங்கிற முடிவில் எல்லாம் சிக்கனம் பூரா என்கவுண்டர்ல போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு எல்லாம் கூட சொல்லாம யோசிச்சு செஞ்சிருக்கணும். டிசிஎஃப் ஸ்ரீனிவாசை கொண்டது வீரப்பன் செய்ததில் மிகப்பெரிய தவறு, ஏன்னா அவருடைய பாதை அந்த மாதிரி காந்திய வழியில் போன ஒருத்தர் கொண்டுட்டாங்கிறது யாராலையுமே ஏற்றுக்க முடியல. அதே ஹரிகிருஷ்ணாவை பற்றி நம்ம பேசும்போது ஹரிகிருஷ்ணா அவசரப்பட்டதான்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற காவல்துறை அதிகாரிகள், அது உயர் பொறுப்பில் இருந்தவங்களும் சரி கீழே பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க சரி, ஹரிகிருஷ்ணா அவசரப்பட்டார், முன் திட்டமிட்டெல்லாம் போய் மாட்டிட்டாரு, ஆனால் ஸ்ரீனிவாசன் ஏமாற்றப்பட்டு விட்டார் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டு விதமான குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு இருக்கு. எஸ்டிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அவரோட கொலையை பற்றி நீங்கள் விரிவாக சொன்னீங்க. இந்த ஆவணப்படத்தில் கூட வீரப்பன் அவருடைய மனைவி முத்துலட்சுமி வந்து அந்த ஸ்ரீனிவாஸ் அவரோட கொலையை விவரிக்கும் போது ரொம்ப அரகண்டா இருந்தாங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜ் விமர்சனத்துக்குள்ளானது. அதிரடிப்படையால கடுமையான ஒரு தாக்குதல், ஒரு பாலியல் தாக்குதல் வந்து சந்திச்சவங்க முத்துலட்சுமி. அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க இருந்தனா எப்படி நடந்துக்குவாங்கன்னு, இவ்வளவு தூரம் வந்து வந்திருப்பாங்களா அதுல இருந்து மீண்டு அப்படிங்கிற சந்தேகம். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான தாக்குதல் அனுபவிச்சவங்க. இந்த ஆவணப்படத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு விமர்சனம் வருது இல்லையா, அதை நீ எப்படி பாக்குறீங்க? ரொம்ப அரகண்டா இருக்காங்க, அவங்களோட நேச்சரே அதனா இல்லைனா வந்து இந்த ஆவணப்படத்துல அப்படி காட்டப்பட்டாங்களா? இல்ல, அவங்க ஆரம்பத்துல முத்துலட்சுமி அப்படிங்கிறது எந்த உலக வெளி உலக வரும் தெரியாத ஒரு அப்பாவி சுட்டித்தனமான சுறுசுறுப்பாக சுற்றிட்டு ஒரு பொண்ணாகத்தான் அது அறிமுகப்படுறது. தொடர்ந்து காட்டுக்குள்ளே ஓடுனது, போலீஸினுடைய தேடுதல் நடவடிக்கை அவங்க கைது செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ந்து பெண்கள் பக்கமே இல்லாமல் ஒரு ஆண்கள் சேர்ந்த காவல் குழுவால் இவங்க காவலில் வைக்கப்பட்டது. இவங்களோட சேர்ந்து ஒரு 10 பெண்களுக்கு மேலே இருப்பாங்க. அவங்களில் பலருக்கு வந்து மின்சார தாக்குதலில் கண் பார்வை ஆர்வகத்தில் பிறப்புறுப்பு மின்சாரம் கொடுக்கப்பட்டது. வீரப்பன் எனக்கு கொடுத்துருந்த அந்த ஆடியோ கேஸில் சொல்லிப்பாங்க, கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு மேலாக நாங்கள் உடைகளே கொடுத்தவில்லை அப்படிங்கிற மாதிரியான மிக கொடுமையான சித்திரவதைகளை எல்லாம் அனுபவிச்சு இவங்களுடைய உடல் அங்கங்களை பற்றி காவல் இருந்த காவலர்கள்லாம் வெளிப்படையாக பேசின அந்த காயமான சில வடுகளையெல்லாம் பெற்று அதுக்கு பிறகு அவங்க அந்த தன்மையிலிருந்து முழுக்க மாறியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவங்க அந்த கட்டத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த ஜட்ஜு சந்துரு அவர்கள் தான் ஒரு வழக்கு போடுறார். வீரப்பனுடைய மனைவி நீதிமன்றத்தில் கொண்டாந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டு அதுக்கு பிறகு அதிரடிப்படை இவங்களை நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிடுது. ஆனால் நீதிமன்றத்தில் இந்த அம்மா வந்து அதிரடிப்படையினுடைய சொன்ன கதையை தான் சொல்லி, நான் பாதுகாப்பாக இருக்கேன் எனக்கு போலீஸ் சொல்லப்படலன்னு சொல்லி திரும்ப அங்கே போயிடுறாங்க. ஆனால் அப்போ திமுக ஆட்சி வந்துடுது, கலைஞருடைய கட்டுப்பாட்டில் மனித உரிமைகள்லாம் கொஞ்சம் பலம் பெற்றிருந்த அந்த காலகட்டத்தில் இவங்க சுதந்திரமாக வெளியில் வந்ததுக்கு ஆமாம் இது 97 இவங்க ஓரளவுக்கு சுதந்திரமாக வெளியில் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து போலீஸ் கண்காணிப்பிலே இருக்கு. 2004 வீரப்பன் சாக வரைக்கும் இவங்களை சுற்றி இவங்களுக்கு தெரியாமையே ஒரு பெரிய வளையம் வச்சு அந்த வளையத்தை போலீஸ் பல வகையில் நெருக்கல் கொடுத்துட்டாங்க. வீரப்பன் செத்த பிறகு கூட 2011 கர்நாடக காவல்துறை கைது செய்ய மைசூர் ஜெயிலில் போட்டாங்க. இப்படி பல்வேறு விதமான சிக்கல்களை அனுபவிச்சு இன்னைக்கு அவங்க உயிரோடு இருக்குங்கிறதே ஒரு சவாலான விஷயம் தான். அந்த சூழலில் தொடர்ந்து ரணம் பட்டதனுடைய விளைவா அவங்களும் ஒரு அரகண்டா மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன். அந்த மாதிரியான ஒரு தோட்டத்தில் அதை பத்தி அவங்க பழைய நினைவுகளை எல்லாம் பத்தி பேசும்போது அவங்க ஒரு ரஃப்பான கேரக்டரா வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, அந்த மாதிரி தான் பாக்குறேன். ஆனா அவங்களுமே சில விஷயங்களை வந்து சரியா புரிஞ்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா காவல்துறையில எத்தனை பிரிவுகள் இருக்கு, அந்த காவல்துறையுடைய ஒரு பிரிவுக்கு ஒரு பிரிவுக்குள்ள ஒற்றுமை இருக்காது. எந்த அதிகாரி சொல்றதை கேட்பாங்க அப்படிங்கறதை பற்றிய புரிதல்கள் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கிற வாய்ப்பில் வீரப்பனுக்கும் அந்த புரிதல் அந்த காலகட்டத்தில் சிலதில் இல்லாமல் இருந்திருக்கு, அது நமக்கு பின்னால தெரியுது. அதை புரிஞ்சுக்கிறதுனா காவல்துறையோடு மிக நெருக்கமாக ஒரு 10 வருஷமா நம்மள மாதிரி ஊடகங்கள் இருக்கு சர்வீஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அந்த வகையில் இவங்க டிசிஎஃப் ஸ்ரீனிவாசை பத்தி தவறாக தான் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வீரப்பனுடைய மனைவி முத்துலட்சுமி தன்னுடைய முதல் மகள் பிரசவத்துக்காக காட்டை விட்டு வீரப்பன் வெளியில் அனுப்பிடுறாரு. எங்க போறதுங்கிற பயத்தில் அவங்க தருமபுரியில் இருக்கிற அப்பனு கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர்கிட்ட வராங்க, அவங்களுடைய பாதுகாப்பு இருக்காங்க. அங்கதான் இவங்களுக்கு முதல் மகள் பிரசவம் நடக்குது. பக்கத்தில் இருக்கிற மேரி மருத்துவமனையில் தான் அப்பனு கவுண்டர் அவங்களை சேர்த்து டெலிவரி ஆனதுக்கு பிறகு ஒரு 2 மாதம் அங்கே தங்க வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலம் அந்த அம்மா இருக்காங்க. இந்த 4 மாத காலத்தில் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் பலமுறை வந்து இந்த பொண்ணை பார்த்து பேசியிருக்காரு, இவங்களுக்கு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு, செலவு பணம் கொடுத்துருக்காரு. அவரை பற்றி அப்பனு கவுண்டர் சொல்லும் போது நான் பார்த்த அதிகாரிகளையே சட்ட
சற்று மாறுபட்டவராக இருந்தார், வீரப்பனை நல்வழிப்படுத்த வேண்டும் முயற்சி பண்ணாரு, அது ஒருவேளை வீரப்ப தவறா புரிஞ்சு அவரை கொண்டுட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இவங்க புரிஞ்சுக்கல. காரணம் என்னன்னா, வீரப்பன் நினைச்ச மாதிரியே அங்க இருக்கிற வனத்துறை காவல்துறை அதிகாரிகளை எல்லாத்தையும் இயக்குறது சீனிவாஸ் தான் அப்படின்னு இவங்க நினைச்சிருக்காங்க. அவன படத்துல கூட சொல்லிருப்பாங்க, முள்ள முள்ளால தான் எடுக்கணும், அது தவறு. ஏதாவது அந்த பொறுத்த வரைக்கும் வீரப்பன் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு நினைப்பேன். வீரப்பன் கூட்டாளிகள்னு சொல்லி பலர் போலி என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்படுவதற்கு காரணமா அமைந்ததே டிசிஎஃப் சீனிவாசனுடைய கொடூரமான கொலை தான் அப்படிங்கறது பின்னால நம்ம விசாரிக்கும் போது தெரிஞ்சது. ஏன்னா காவல்துறை சார்ந்த சிலர் வந்து ரஃபா நடந்துகிட்டாங்க, அவங்கள வீரப்பன் சுட்டதை கூட அவங்க பெருசா எடுத்துக்கல. சீனிவாஸ் கொல்லப்பட்டதை அங்கிருந்து யாருமே சாதாரணமா ஜீரணிக்க முடியாததான் இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பொதுவாவே நம்ம ஈழத்துலயும் சரி நார்த் ஈஸ்ட்லயும் சரி எல்லா இடங்களிலுமே வந்து காவல்துறையோட ஒரு ஈஸியான டார்கெட் பாத்தீங்கன்னா பெண்கள், அதுவும் பாலியல் வல்லூர்ல ஈடுபடுவாங்க, அது வந்து ஒரு ஆயுதமாவே அவங்க வச்சிருக்காங்க அப்படி விமர்சனம் வருது. இதுல வந்து சீனிவாசனோட கொலைக்கு அப்புறம் தான் அப்படி மூர்க்கமா மாறுறாங்க காவல்துறை. ஆமா, குறிப்பா சங்கர் பிரி வந்ததுக்கு பிறகு அது ரொம்ப மோசமான ஒரு டீமா உருவாயிடுறாங்க. அதுல அந்த பாலியல் வல்லுருவங்கிறது மிகப்பெரிய அளவில் நம்ம பேசுற அளவுக்குலாம் அங்க நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. ஆனா இருந்திருக்கு, எல்லாரும் அதுல பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் அதுக்கு ஆட்பட வேண்டிய சூழலுக்கு உள்ளாயிருக்காங்க, அதை நம்ம நுட்பமாக விசாரிச்சோம்னா தெரியுது. அவங்களையும் மீறி அவங்களே ஆட்பட வேண்டிய சூழலுக்கு உள்ளாயிடுறாங்க. அந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடந்திருக்குது. ஆனால் தமிழ்நாடு அதிரடி படையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தவங்க அந்த மாதிரியான மோசமான நடவடிக்கைக்கு போகலை அப்படிங்கிறதும் உறுதியாக தெரியுது. கர்நாடக அதிரடிப்படை தான் அதிகமாக அதில் இருந்திருக்கு. தமிழ்நாடு அதிரடிப்படையுடைய ஹெட் குவார்டர்ஸ் பண்ணாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கேம்ப்ல வீரப்பனுடைய மனைவி முத்துலட்சுமி உட்பட ஒரு 10-12 பேர் இருந்தாங்க. அப்புறம் அது எண்ணிக்கை 6 குறைஞ்சது, 4 குறைஞ்சது, அதுக்கப்புறம் இவங்க மட்டும் இருந்தாங்க. அந்த மாதிரியான காலத்தில் அங்கே அதுக்கான சாத்தியம் இல்லை, அந்த மாதிரியான பாலியல் வல்லுறவங்கிறது எதுவுமே நடக்கலைங்கிறது 100% நம்ம நம்பலாம். அதே மாதிரி நீங்கள் பேசும்போது சங்கர் பீடாரி அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து அதிகமாக நடக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா. இந்த ஆவணப்படத்திலே குறிப்பாக ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது என்னன்னா, அந்த ஒர்க்ஷாப் கொடூரங்களை பற்றி நீங்கள் வந்து சரியாக காட்சிப்படுத்தலை, நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வெளிப்படையாக சொல்லலை அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. அதே மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்து நீங்கள் பழங்குடியின மக்கள் சார்பாக யாருமே பேசலை. பத்திரிகையாளர் பேசுகிறாங்க, வீரப்பன் கூட்டாளி பேசுகிறாங்க, காவல்துறை அதிகாரிகள் பேசுகிறாங்க, அவங்க சைடில் இருந்து அவங்க தரப்புல இருந்து யாருமே பேசல, வீரப்பனால பாதிக்கப்பட்டாலும் இல்லை காவல்துறையால் பாதிக்கப்பட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதில் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது இல்லையா. அந்த முதல்ல நம்ம ஒர்க் ஷாப் கொடூரங்களை பற்றி பேசலாம். ஒர்க் ஷாப் கொடூரங்களை பற்றி பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் இவங்க இன்டர்வியூ எடுத்து அதை போடாதது ஒரு குறையாக சொன்னாலும் கூட அதைக்கானது சதாசிவா கமிஷன் ஒரு ஆவணங்கள் இருக்கு, அதை காட்டுறதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுல மேலோட்டமான சில விஷயங்களாவது காட்டியிருந்தாங்கன்னா இந்த ஆவணப்படத்துக்கு இன்னும் வலு கூடியிருக்கும். ஆனா அது ஏன் காட்டல அப்படிங்கறத நான் யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான். இது ஒரு ஆவணப்படங்களை செய்தியாக அல்லது மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை வெளிக்கொணர்ந்து வச்சு உலகம் முழுவதும் இதை விவாத பொருளாக மாற்றக்கூடிய நிறுவனமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இல்லை. அந்த வகையில் இவங்க போயிட்டாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. இது சேனல் 4 அல்லது பிபிசியா இருந்தா நிச்சயமா இதை ஆவணப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற அளவு தான் நான் இதை நினைக்கிறேன். ஆனா வாட்ஸ்அப் கொடுமைகள் இது மாதிரி இன்னும் ஒரு பகுதி எடுக்கிற அளவுக்கு அந்த சித்திரவதைகள் நடந்திருக்குது. அதுக்கான சான்றுகள் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பல பேர் இறந்துட்டாங்க, பல பேர் வந்து நினைவு இல்ல, இன்னும் பலருக்கு நடந்த நிகழ்வுகளை கோர்வையா சொல்ல தெரியாது. இராமுருகள் கூட அவருடைய சோழகர் தொட்டி புத்தகத்தில் வந்து இதை பத்தி விரிவா எழுதியிருக்காரு. அது மையமே தான், அது மையமே தான். இல்ல அந்த பகுதியில் அதே என்ன இதுல சொல்ல போனீங்கன்னா, இது தமிழர்களுக்கு எதிரானவன் சித்திரவதை கூடம்லாம் சொல்ல முடியாது. கர்நாடகாவை சேர்ந்த பழங்குடிகள் கன்னட மக்கள் பலரும் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான ஒரு நிகழ்வு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டாள்தனமான ஆலோசனையில் ஒரு சம்பவம் நடக்குது. May 24, 1993 கர்நாடக போலீஸ் எஸ்பி கோபாலசூர் தன்னுடைய தங்கை வீட்டு திருமணத்துக்காக போயிட்டுருக்காரு. போகிறவரை வீரப்பன் வழிமறிச்சு தாக்குறாரு. அவருக்கு எஸ்காடா முன்னால் போன ஜீப்பில் இருந்து 6 பேர் செத்துறாங்க. பின்னால் வந்த ஜீப்பில் இருந்து அடியோடு தப்பிச்சுறாங்க. கோபாலசூரும் அடியோடு தப்பிச்சிடறாரு. இவங்க தப்பிச்சு அந்த ரங்கசாமி ஒட்டுங்கிற இடத்துலேருந்து தப்பிச்சு திரும்ப மாதேஸ்வரமலை வந்து தமிழ்நாட்டுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. மேற்கொண்டு போக முடியாதவரையும் ஒரு மரம் வெட்டி போட்டுருக்கு. இவங்க திரும்ப அந்த இடத்துல இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் கடந்து வரும்போது இந்த பக்கத்தில் ஒரு மரம் வெட்டி போட்டிருக்கு. இந்த மரத்தை வெட்டி போட்டது அந்த இடத்தினுடைய உரிமையாளர் பாப்பன். அவர் அவங்களுடைய அத்தை வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த மரத்தை வெட்டி போட்டது காரே கவுடா அப்படின்னு அவனுடைய சொந்தக்காரர். அவன் எது கேட்டான், நாங்கள் வீடு கட்டுறோம், வீட்டுக்கு வெட்டுக்கை அந்த விட்டம்னு சொல்லுவாங்க, வீட்டினுடைய மையப்பகுதி எனக்கு ஒரு 25 நீளம் உள்ள ஒரு விட்டம் வேணுங்கிறான், வெட்டிக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவன் வெட்டி போட்ட நேரம் காலையில 7:50 to 8:50 வரைக்கும் ஒரு மணி நேரம் பஸ் அந்த பக்கம் வராது. இந்த நேரத்தில் வெட்டி அந்த மரத்தை அரைக்கி ஓரமாக எடுத்து போடலாம்னு வெட்டிட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த வீரப்பன் தாக்குதல் நடத்துறது. திருப்பி வந்த போலீஸ் இந்த மரத்தினால தாண்டி வர முடியாத ஒரு சூழல் வருது. அப்புறம் மக்கள் எல்லாம் மரத்தை உறிஞ்சி போட்டு அனுப்பி விட்டுறாங்க. இதை போலீசினுடைய சந்தேகத்தில் வச்சுக்கிட்டு நேரம் பாப்பனை தூக்கிட்டு போய் வெளுத்தட்டிக்கிறாங்க. அவன் பழங்குடி இந்த அடிப்படை விவரமே தெரியாத ஒரு பழங்குடி. அவன் எதனால இந்த இதை சொல்றான், ஒத்துக்கல. இவனுடைய பேக்ரவுண்ட் விசாரிங்கிறாங்க. இவனுடைய பேக்ரவுண்ட் விசாரிக்கும் போது இவனுடைய அண்ணன் புட்டன் ஒருத்தருக்காரு, சொந்த அண்ணன் இருக்காரு. அந்த புட்டன் பொரசல் நத்தம் ஒரு கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த பொரசல் நத்தத்தில் இருக்கிற மீச மாதேவ பாங்கிற ஒருத்தர் வீரப்பனோட தொடர்பு இருக்காரு. இந்த மீச மாதேவாவும் புட்டனும் பழக்கம் இருக்கு. அப்ப என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஒரு சந்தேகம் போலீஸுக்கு, மீச மாதேவப்பா
அப்போ பெயிலில் வெளியில் வந்திருக்கார். வீரப்பனுடைய கூட்டாளியாக இருந்து பல வழக்கில் போய் சீனிவாஸ் டிசிஎப் இருக்கும்போது சரண்டர் ஆகி அவர் ஜெயிலில் ஒரு உள்ள அடிப்பியிருக்காங்க. இவர் போட்டிருந்த கேஸில் வந்து பெயில் கிடச்சி அவன் பெயிலில் வந்து தினமும் மாதேஸ்வரம் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுருக்கான். இவன் கையெழுத்து போட வரும்போதோ அல்லது காவல் நிலையத்தில் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தனால தினமும் ஊருக்கு போயிட்டு வரமாட்டான். வந்தால் ரெண்டு நாள் முன்னாள் கையெழுத்து போட்டு கோயிலேயே சாப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க, அங்கேயே படுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ காவல் நிலையத்தில் டீ வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுக்குறது மாதிரி வேலையில் செஞ்சுட்டு இருக்கான். இவன் ஒயர்லெஸில் பேசுனதை கேட்டிருக்கான். கேட்டுட்டு இந்த தகவலை வீரப்பனுக்கு பாஸ் பண்ணியிருக்கான். அவன் நன்னுடைய நண்பனாக இருந்த புட்டனுடைய தம்பி மூலமா அந்த ஜீப் மேலே போனதுக்கு பிறகு ரோட்ல மரத்தை வெட்டி போட்டு அதிரடிப்படை வேற டீம் போறதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் மீசமாதேவப்பா புட்டன் ரெண்டு பேரும் என்கவுண்டர் போடுறாங்க. இந்த பாப்பனை கொண்டு போய் தடால் போட்டு 9 வருஷம் ஜெயிலிருந்து வந்திருக்கான். இது இப்படி ஒரு வகை நடந்திருக்கு. இதை பற்றி நான் பின்னால் விசாரிக்கும் போது இந்த தாக்குதலுக்கு முதல் நாள் இரவு அந்த வழியை ஜீப்பில் போயிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் வெங்கடசாமி வந்தப்பாவை நான் பார்த்து பேசும்போது சொல்கிறாங்க, இது தவறான முடிவில் கர்நாடக அதிரடிப்படை பண்ணிட்டாங்க, சங்கர் பதிரி தான் அந்த தவறான முடிவு எடுத்துட்டாரு. ஏன்னா அதுக்கு முதல் நாள் இரவு நாங்கள் தமிழ்நாட்டினுடைய வெள்ளோட்டுக்கு பக்கத்தில் தலைமறைவாக ஒளிஞ்சிக்கிட்டு அங்கிருந்த மின்சார வாரியத்தில் கான்ட்ராக்ட் லேபராக வேலை செஞ்சுக்கிட்டு கரும்பு தோட்டம் போட்டுக்கிட்டு இருந்த பிளவேந்தரனை பிடிச்சிட்டு வந்தோம், பிடிச்சிட்டு வந்து ஒப்படைச்சிட்டோம். நைட் 8:30 தான் ஒப்படைக்கும் போது சங்கர் பதிரி வந்து எங்களுக்கு எல்லாம் பாராட்டு சொல்கிறாரு, ஆளுக்கு 1000 ரூபா ரிவார்டு போடுறாரு, உடனே கேஷ் ரிவார்டு கொடுக்குறாங்க, கூட வந்தவங்களெல்லாம் 500 ரூபா கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்குறாரு. இல்லை சார், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்லாம் நினைக்கிறேன், வீட்டிலேருந்து வந்து 5 நாள் ஆச்சு, ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாதிரி கசகசம் இருக்குது, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு காலையில் வந்துடும் அப்படிங்கிறான். சரி தரலாம் போயிட்டு வாங்க, நீங்கள் மந்தப்ப 2 பேரும் வரீங்க, கூட உங்கள் கமாண்டர்ஸ் 4 பேரும் வராங்க. சரி முன்னால் எஸ்கார்டுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போங்க, ஒரு 10 பேர் கொண்ட ஒரு டீம் கூட்டி போங்கிறாரு. மந்தப்பா வந்து அவங்களை கூப்பிட போறாரு, போனவரும் நான் தான் வேணாங்கிறேன், ஏன் நம்மளே 4 பேர் இருக்கோம், கமாண்டர் 4 பேர் இருக்காங்க, நம்ம 2 பேர் 6 பேர், 6 பேர்கிட்ட AK-47 இருக்கு, எதுக்கு இது போய் அவங்களை கூட்டிட்டு வந்து அவன் தாளப்பட்டா போயிட்டு திரும்பி மேலே வரதுக்கு பயந்துட்டு அவன் அங்கே தங்கிட்டு காலையில் வரைக்கும் வரணும், நம்மளே போன வாங்கிறேன், நாங்கள் 6 பேரும் கிளம்புறோம், வேணாம்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். கிளம்பும் போது மந்தப்பா கோபாலசூர்கிட்ட பேசுறாரு, கோபாலசூர் நாளைக்கு கல்யாணத்துக்கு தங்கச்சி கல்யாணத்துக்காக போறேன் அப்படிங்கிறாரு. இவரு மந்தப்பா சொல்றாரு, சார் காலையில் கல்யாணத்துக்கு போனா கொள்ளைகள் எங்கள் வீட்டில் டிஃபன் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, நான் மேட்டூர் போய் மேட்டூர்லேருந்து தொப்பூர் தருமபுரி வழியா பெங்களூர் வரேன், இது ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. இல்லை சார் இங்கே வந்தீங்கன்னா சாப்பிடுங்க, இல்லை நான் ரிட்டர்ன் வரும்போது நான் இந்த வழியாக வரேன் அங்கே சாப்பிட்றேன்னு சொன்னார். கோபாலசூர் போவதற்கு திட்டம் போட்டிருந்தது மேட்டூர் வழியாக தான், ஆனால் எதிர்பாராத ஏதோ ஒரு நிகழ்வின் காரணமாக அவர் இந்த வழியாக வந்துட்டார். அதுதான் தாக்குதல் நடந்திருக்கு. அதையும் சொல்லிட்டு சொல்றாரு, நாங்க 8:30 சாமி கும்பிட்டு இருக்காங்க, நான் டிரைவர் சீட்டில் உட்காந்ததுனால அதை பார்க்கல, நான் ரோட்டை பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருந்த மந்தப்பா ஒரு 100 அடி 150 தூரம் போனதுக்கப்புறம் வெங்கடசாமி வண்டியை நிறுத்து அப்படின்ட்டு, இந்த நேரத்தில் கோயிலில் யாரா ரெண்டு பேர் சாமி கும்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற, இந்த வண்டி நிறுத்துற சார் பார்க்கலாமா அப்படிங்கிறேன். அதுக்குள்ளே நானும் கொஞ்சம் அந்த ஸ்பீடில் போனதுக்கு இன்னொரு 100 அடி தாண்டி போயிடுச்சு. அப்போ எங்கள் பின்னால் இருந்த ஆள் சொல்கிறானுங்க, சார் இந்த நேரத்தில் பஸ்ஸும் கிடையாது, மலைக்கு போகிற ஆட்கள் இங்கே தங்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது, ரூட்டு வேறு, ஒரு தடவை செக் பண்ணுவோமா அப்படிங்கிறேன். அப்புறம் மந்தப்பா சொன்னார், ஒரு வேலை எவனால் நைட்டு வந்தவன் லேட்டாக போகிறதுக்கு வழி இல்லாமல் அங்கே தங்கியிருப்பான், இருந்துட்டு போகிற போ அப்படின்னு நாங்கள் போயிட்டோம். அப்போ வீரப்பன் அங்கே ஆளை வச்சு நைட்ல இருந்தே கண்காணிச்சிட்டு இருந்திருக்கான். ஒரு வேளை இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கம் வந்தா அதை சரி பண்றதுக்காக கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த மலையினுடைய மேற்கு பக்கத்தில் இது நடக்குது, அதே மலையினுடைய கிழக்கு பக்கத்தில் ஒரு யூ-டர்ன் அடிச்சதுனா கிழக்கு பக்கத்தில் ஜீப் உள்ள வரும்போதே தெரியும். அந்த இடத்துல வர்றதை பார்த்துட்டு இந்த கோயில் இருந்தாலும் அங்கே சிக்னல் கொடுத்துருக்காங்க, அங்கே இருந்து தாக்குதல் நடந்திருக்கு. எந்த மாதிரி சிக்னல் போகும்? ஒன்றும் இல்லை, விசில் அடிச்சா போதும், ஜீப்ல போறவங்களும் கேட்காது, வெளியிலிருந்து விசில் அடிக்கிற சத்தம் கேட்காது, அந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்தா போதும். அல்லது எம்டி ஃபயர், அதாவது குண்டு இல்லாத தோட்டாவை போட்டு ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு ஃபயர் பண்ணால் போதும், துப்பாக்கி வெடிச்சு தோட்டம் மாதிரி கேட்காது, ஏதோ ஒரு வான வெடி மாதிரி கேட்கும், அந்த மாதிரி ஃபயர் கொடுத்தா போதும், அது புரிஞ்சுக்குவாங்க. அன்னைக்கு நைட்லேருந்தே அங்கே ஆளுக்கு இருந்திருக்காங்க. அடுத்த நாள் எஸ்பி எதார்த்தமாக போய் தான் அந்த சம்பவத்தில் மாட்டிடுறாரு, இது திட்டமிட்டு நடந்தது இல்லைன்னு இப்போ சொல்கிறார், அதை விசாரித்த வகையில் அப்படி தான் தெரியுது, ஆனால் இது திட்டமிட்டு நடந்ததாகவும் அதுக்கு இவங்கெல்லாம் துணையாக இருந்தாங்கன்னு ஒரு பைத்தியகாரத்தனமான முடிவில் ரெண்டு பேரை கொண்டுட்டு ஒருத்தனை உள்ளே அனுப்பிடுறாங்க. இப்படி பல என்கவுண்டர்கள் முட்டாள்தனமான ஆலோசனையில் இவங்க அதாவது சரிவர யோசிக்காமையே நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 பேரை கொண்டிருக்காங்க. மேட்டூர் நீதிமன்றத்தில் வந்து ஒருத்தர் சரண்டர் ஆகிறார், சாப்பாட்டு ராமசாமின்னு சொல்லி அவர் சமையல்காரர், காட்டுக்குள்ள போக வீரப்பனோட தொடர்பு இருந்திருக்காரு. இந்த இன்ஸ்பெக்டர் அசோக்குமார் மேல கர்நாடகாவில் கேஸ் இருக்கு, வண்டியில் இறான்னு தூக்கிட்டு போயிடறாங்க, கொண்டு போய் கர்நாடகாவில் வச்சிருக்காங்க. ஒரு 15 நாள் 20 நாள் வச்சிருந்ததுக்கு பிறகு சாம்ராஜ் நகர் வனப்பகுதியில் நடந்த என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லி கணக்கு முடிச்சிடறாங்க. தூத்துக்குடி கோவிந்தன் ஒரு 7 வயசு 8 வயசு பையனாக இருக்கும்போதே அவங்க அண்ணன் குழந்தை பையன் வீரப்பனுடைய அடியில் ஒரு முக்கிய தளபதியாக இருக்காரு. தன்னுடைய வளர்ச்சி 20 வயசு ஆகும்போதே அவர் கொலை வழக்கில் எல்லாம் சேர்த்தப்படுறாரு. காட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் சேத்துக்குடி கோவிந்தனுக்கு வீரப்பன் திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அவருடைய மனைவியோடு இருக்காரு, மனைவி கருவுற்றிருந்த நிலையிலேயே கர்நாடக காவல்துறை கைது செய்து கொண்டுறாங்க.
உண்மை எறியும் குழு சொன்னதும் பொய், அதுக்கான அடிப்படை முகாந்திரம் கிடையாது. குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு நாலு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வீரப்பன் தன்னுடைய உயிரை விட மிக முக்கியமாக நேசித்தது மீசை. அந்த மீசை எடுத்திருக்காரு. குறைக்கப்பட்டிருக்கிறது காரணமாக அந்த கையெறி குண்டு வெடிக்கும் போது ஏற்பட்ட நெருப்பு ஜுவாலில் தான் அது கருகி இருக்கு. அதோடு அவங்களுடைய நெஞ்சு முடியும் கருகி இருக்கு. நெஞ்சு முடி இல்லாமல் அதை எல்லாமே சவரம் பண்ணப்பட்ட நிலை தான் மார்ச் வரைக்கும் அவங்களுடைய உடல் போயிருக்கு.